வணக்கம் 2023 குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல யோக பலமாக இருக்குது, நல்ல யோகத்தை கொடுக்குது, ஒரு நல்ல பலத்தை கொடுக்குதுங்கிறத சின்ன சின்ன குறிப்புகளாக பார்த்துக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே. 5 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன் இந்த 2023 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன ராசி, முதல்ல மிதுன ராசி பாருங்கள். 11ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடியது. இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போ தான் லாபமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்குது. மிதுன ராசிக்கு பாருங்கள், திருமணம் ஆகலை, கல்யாணம் ஆகிடும். அதே போல் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும், தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். ஒரு அற்புதமான காலம்தான் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. சரி, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் குருவினுடைய பலம் பரிபூர்ணமாக கிடைக்குது. இந்த ஏப்ரல் 22 இந்த காலகட்டங்களே பார்த்திங்கன்னா ஒரு அற்புத விசேஷம்தான். உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு நிறைய பொது பலன்லாம் சொல்லிக்கிட்டே வருவோம். சிம்மத்துக்கு 8ல் சனி வருது, இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது. எது சரியாக இல்லைனாலும் குருவினுடைய பலம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய ராசியின் மேலே குருவினுடைய பார்வை இருக்குது. 5ஆம் பாவகத்தின் மேலேயும் குருவினுடைய பார்வை, 3ஆம் பாவகத்து மேலே குருவினுடைய பார்வை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நிச்சயம் வெற்றிகள் உண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு. அதே போல் ஒரு நல்ல கம்பீரமான மனிதர்கள் தான் சிம்மராசி நண்பர்கள் எல்லாருமே. உங்களுக்கு இயல்பிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மனோபலம் இருக்க தான் செய்யும் சிம்மராசி நண்பர்களுக்கு. உங்களுடைய ராசியின் மேலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் பொழுது இன்னும் ஒரு அற்புதமான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. 5ஆம் பாவகத்தின் மேலும் குரு பகவானுடைய பார்வை தனுசில். அப்போ பாருங்கள், புத்திரபாகியம் இல்லாதவங்க, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசி நண்பர்களுக்கு. சரி, துலாம் ராசிக்கு பார்ப்போமே. துலாம் ராசிக்கு சற்று காலங்களாகவே சரியில்லாத பலன்கள் எல்லாம் நடந்தது. சரி, இப்போ குரு பகவான் 6ஆம் பாவகத்திலேருந்து 7ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகி போகிறார். ஒரு அற்புதமான காலம். கூட்டு தொழில், அதே போல் நண்பர்கள் அனுகூலமான செய்திகள்லாம் வரும். உங்களுடைய மனைவியினுடைய வழியில் ஒரு நல்ல லாபம், உங்கள் மனைவியினுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஒரு அனுகூலமான செய்திகள், உங்கள் நண்பர்கள் மூலமா அனுகூலமான செய்திகள், கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம். திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், திருமணத்திற்கு அற்புதமான காலம் இந்த காலம். அதே போல் குரு பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டு மேலே லாபஸ்தானத்தில் 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். சிம்ம ராசியில் குரு பகவானுடைய பார்வை விழுகும் பொழுது அற்புதமான லாபம், செய்கின்ற தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். இதுவரைக்கும் செய்துட்டு இருந்த முயற்சி ஒரு அனுகூலமான சூழ்நிலையை நோக்கி மாறுது. ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்பு, எடுக்கக்கூடிய முயற்சி, தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய வேலையில் ஒரு உயர் பதவி, உயர்ந்த முன்னேற்றம், முயற்சி வெற்றியினுடைய பலமாக இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி அவங்களுக்கு அமையுது. இந்த குரு பெயர்ச்சியால் எல்லா வகையிலும் துலாம் ராசி நண்பர்களுக்கு லாபம்தான். சரி, தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாருங்கள், 7.5 சனி முடியுது. 7.5 சனியும் முடியுது. குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வர, இது ஒரு பொற்காலம். தனுசு ராசி நண்பர்கள் அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல இவங்களுக்கு சரிக்கு சரியான ஆள் யாரும் இல்லை. அவங்களுக்கு இதுதான் இலக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இலக்கை நோக்கி பயணம் பண்ணிவிடுவாங்க. காரியம் அனுகூலமும் ஆகும். அந்த அற்புதம் நிறைந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 5ஆம் பாவகத்தில் குரு பகவான், குரு இருக்கிறது அற்புதம் இல்லையா? புத்திரபாகியம், பூர்வீக சொத்து, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலமெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்குது இந்த காலகட்டங்களில். எல்லா வகையிலும் வளர்ச்சி. 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார், 11ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார். நல்ல லாபம் உண்டு. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குது உங்களுக்கு. இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் இந்த காலகட்டங்களில் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய ராசியின் மேலேயும் குரு பகவானுடைய பார்வை, தேக ஆரோக்கியம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி, ஒரு நல்ல ஆளுமை திறன், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு உயர் பதவி நிச்சயம் ஏற்படக்கூடிய அற்புதம் நிறைந்தது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி. சரி, மீன ராசிக்கு பார்ப்போம். மீன ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான், 2ல் குரு, தனஸ்தானம், குடும்பஸ்தானம். உங்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறார், நிறைவு செய்கிறார். ஒரு அற்புதமான சூழ்நிலையை தான் உருவாக்குறார். பொருளாதாரமாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையுது. சரி, 6ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு, நோய்கள் ஏதாவது இருக்குது, உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது, கொஞ்ச நாளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ரிசல்ட் இல்லை, இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் தாங்க. ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார், நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல மருத்துவத்தினுடைய பலன் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரி, அவமானங்கள், தேவையில்லாத அவச்சொற்கள்லாம் ஏற்பட்டு சின்ன சின்னதாக இருந்திருக்கும். கொஞ்சம் வாகனத்தில் போகும்போது வரும்போது மட்டும் கவனமாக இருக்கணும், மற்றபடி குறை கிடையாது. தொழில் செய்கிற இடத்துல ஒரு நல்ல அபிவிருத்தி உண்டு, தொழில் அபிவிருத்தி உண்டு, ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டங்கள் தான் மீனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம். சரி, மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த 5 ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு ராஜயோகமான குரு பெயர்ச்சி தான். சரி, இந்த வீடியோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே வரவங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.